இந்த ரெண்டு தொகுதியும் வந்து போட்டியிடலான்னு ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் சமத்துவ தலைவன், இயக்கம் துவங்கி 2 ஆண்டுகளே ஒரு ஜாதிக்கு அடிப்படையில் என்னை முத்திரை குத்தி இவர் அப்படியே குத்தி 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 இறக்கணும், பூமி கடியில் இறக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் பலரும். ஆனால் நான் சமத்துவம் கல்கட்சி தான் நடத்திட்டுருக்கேன். ஜாதி மதம் எல்லாம் உள்ளத்தின் அடித்தளத்தில் அனைவருக்கும் இருக்கும், இருக்க வேண்டும் என்று சொல்பவன் நான். அதே வெறியாக மாறிவிடக்கூடாதுன்னு நினைப்பவன் நான். இந்த முறை நாங்கள் வந்து முடிவுகள் எதுவாக எடுத்தாலும் நாங்கள் தனி சின்னத்தை தான் நினைப்போம். உடல்நிலை சரியில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார், அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று தானே. உடல் தானே முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் என்று சொல்லும்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதில் பல குழப்பங்களுக்கு ஆயலாயிருக்கலாம். ரஜினி முதலமைச்சராக வேண்டும், அரசு ஊடகங்கள், பத்திரிகை சகோதரர், சோசியல் மீடியா எல்லாமே அவர் முதலமைச்சர்னு சொல்லும்போது நான் மனசுக்குள் தோன்றியது தேர்தலே வேண்டாமே, பேசாமல் முதலமைச்சர் அவர் ஆக்கிட்டு எல்லோரும் உட்காந்துருக்கலாமே கூட நினச்சிருக்கேன். நான் 234 தொகுதிகள் பொறுப்பாளர் துணை பொறுப்பாளர்னு அறிவிச்சிருக்கேன். அவங்க களத்திலேருந்து வேலை செய்வாங்க. அப்போ ஒரு தொகுதிக்காக நான் வந்து போய் எங்கேயும் நான் வந்து கூட்டணி வச்சேன்னா அது வந்து சமத்துவ மக்கள் கட்சியின் கொள்கை அல்ல. இது நான் தான் சொல்லிட்டேன், 1, 2, 3, 4 அப்படின்னு நான் மற்றவங்களை இவங்க நினைக்க வேண்டாம். நான் சொன்னதை புரிஞ்சில இருங்க, பதில் தான் சொல்லுவோம், நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இது கேள்வி கேட்டீங்களா? இது கேள்வி, இது கேட்காம இதே கேட்டுட்டு இருந்தேன். இது வந்து சந்தோஷமான கேள்வி, மகிழ்ச்சியான கேள்வி. அதனால் மகிழ்ச்சியான கேள்வி, நாங்கள் கூட்டணியில் சேர்வீங்களான்னு சொன்னால் சேர மாட்டேன். மண்டல ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே மாநில நிர்வாகிகளுடன் கலந்து பேசி ஒரு வருட காலம் அவர்களை சந்திக்காமல் இருந்தது. அதன் பிறகு எனக்கு COVID-19 தொற்றிக்கொண்டு ஹைதராபாத்தில் வந்து நான் மருத்துவமனையில் இருந்தது. அதன் பிறகு முதன்முறையாக மாநில மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்ற அவர்களின் விருப்பம் மட்டுமல்ல என்னுடைய விருப்பம். அதற்காக ஒரு சந்திப்பு கூட்டம் இன்று நடந்திருக்குது. இந்த சிறப்பு கூட்டத்திலே, ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, புதிதாக ஒரு கொடி ஏற்கனவே நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒரு தமிழின் அடையாளமான வேட்டியும் கூட புதுசாக அறிவிச்சிருக்கேன். அப்புறம் பொறுப்பாளர்கள் 234 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களையும் துணை பொறுப்பாளர்களையும் அறிவிக்கின்ற ஒரு கூட்டமாக இது இன்று அமைந்திருக்கிறது. இப்போ நான் பேசும்போதே சொன்ன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கேன். ஆனால் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி ஆல்மோஸ்ட் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேல தேர்தல் வந்துடும். நம்ம தேர்தலை நோக்கி பயணிக்கும்போது இப்போ கூட்டணி ஒன்று இருக்கலாம், அவங்க எப்போ பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அவங்க வந்து ஏற்கனவே வந்து பிஜேபியுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அனைவரும் பேசிக்கொள்கின்ற சூழலில், அவங்க அதை முடித்த பிறகு தான் மற்றவங்கள்ட்ட பேசுவாங்கன்ற எண்ணம் இருக்கும்போது, இப்போ நான் வந்து மண்டல நிர்வாகிகள் வந்து இங்கே வந்து மாநில நிர்வாகி கூட்டம் நடந்தது. அதன் பிறகு மண்டல பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு உட்பட்ட இந்த 10 மண்டலத்தில் உள்ள நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படை தான் 28 இந்த மாதம் 28 29 30 31 1ஆம் தேதி வந்து சுற்றுப்பயணம். நானும் என்னுடைய மனைவி மகளிர் அணியின் மாநில செயலாளர் அவர்களும் செல்ல இருக்கின்றோம். அது நேரடியாக இங்கும் கருத்துப்பட்டி வச்சு எல்லோரும் வந்து இன்றைக்கி அவங்களுடைய கருத்து என்ன, மக்கள் மத்தியிலே நிலவுகின்ற அவர்களுடைய எண்ணங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சி இருக்கும். அதன் பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு, அதன் பிறகு மீண்டும் நிர்வாகக் குழுவை கூட்டி இந்த மாதிரி நினைக்கிறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடிப்படையில் தான் பண்ண முடியல. பேசும்போதும் சொன்னேன், முதலமைச்சர் அவர்களே அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கின்ற கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேச அழைக்கும் போது நாங்கள் எதை பற்றி பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் அப்போது நிர்ணயிச்சு. இல்லை, அது வந்து அவங்க முதல்ல அவங்க முடிவெடுத்துட்டு எனக்கு அழைத்து பேசும்போதும் அழைப்பு வரும்போதும் நான் பேசும்போது கண்டிப்பாக உங்களை அழைத்து சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறேன். அந்த கூட்டணியின் தலைவர் வந்து எடப்பாடி அவர் இருக்கும்போது நான் வந்து அந்த கூட்டணியில் வந்து கலந்து பேச வேண்டிய சூழல் உருவாகிவிட்டால் அப்போ வந்து அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகிவிடும் அல்லவா? இருக்கலாம், 2 தொகுதிக்கு பொறுப்பாளர்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 தொகுதியும் வந்து போட்டியிடலான்னு ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் சமத்துவ தலைவன், அந்த கருத்தை நான் பதிவு பண்ண இப்போ ஆசைப்படலை. நான் தொடர்ந்து நான் 2 ஆண்டுகள் வந்து இயக்கம் துவங்கி 2 ஆண்டுகளே ஒரு ஜாதிக்கு அடிப்படையில் என்னை முத்திரை குத்தி இவர் அப்படியே குத்தி 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 இறக்கணும், பூமி கடியில் இறக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் பலரும்.
ஆனால் நான் சமத்துவ மக்கள் கட்சி தான் நடத்திட்டுருக்கேன். ஒவ்வொருத்தரும் நான் பல முறை சொல்லிட்டேன், ஜாதி மதம் எல்லாம் உள்ளத்தின் அடித்தளத்தில் அனைவருக்கும் இருக்கும், இருக்க வேண்டும் என்று சொல்பவன் நான். அதே வெறியாக மாறிவிடக்கூடாதுன்னு நினைப்பவன் நான். அதனால் இந்த முத்திரையை குத்திட்டு அவர் வந்து இந்த பக்கத்தில் நீங்கள் வந்துடமாட்டார் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வந்து நான் சமத்துவ தலைவன் தான், எந்த சமத்துவமான மக்கள் சமத்துவ தலைவன் தான். அது மட்டும் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்து மனித ஜாதி தான் இந்த உலகத்திலே இருக்குன்னாரு, அது இன்னும் கடைப்பிடிப்பவன் நான். உள்ளத்தின் அடித்தளத்தில் அந்தந்த ஜாதியின் மதத்தின் உணர்வு இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லுவோம். இல்லை, இந்த முறை ஒன்று மட்டும் முடிவு பண்ணிட்டோம். இந்த முறை நாங்கள் வந்து முடிவுகள் எதுவாக எடுத்தாலும் நாங்கள் தனி சின்னத்தை தான் நினைப்போம். இல்லை, சின்னம் இருக்கின்ற சின்னத்தை ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த சின்னம் வந்து நிச்சயமாக ஒரு நினைவு சின்னமாக இறுதியாக வந்து நம்ம வந்து வெற்றி பெறுகின்ற சின்னமாக அமைய வேண்டும் என்ற அவா எனக்கு இருக்கிறது. அது டைம் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது சகோதரா, என்னை சந்திக்க மாட்டீங்களா? தொடர்ந்து சந்திப்பீங்க, கொஞ்சமாக வந்து டெய்லி கூப்பிட்ற மாதிரி வச்சிடறேன். ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க, அப்புறம் அவங்க வந்து மறுத்திருக்காங்க. ஒரு நண்பராக அவரை பற்றி நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று தானே, உடல் தானே முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் என்று சொல்லும்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதில் பல குழப்பங்களுக்கு ஆயலாயிருக்கலாம். ஏன்னா அவருடைய சேர்ந்து பயணித்த ரசிகர்கள் அவர் இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து எங்கள் கூட நானும் வந்து அப்படி ரசிகம் மன்றலாம் இருக்குது, அடுத்த ரசிகர்கள் என்ன செய்வதுன்னு சொல்லும்போது கட்சி ஒன்று ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணி வளர்ச்சோம். அந்த ஒரு நிலைமைக்கு அவரும் தள்ளப்பட்டிருப்பார் என்பது உண்மைதான். அதில் ஒரு சஞ்சலம் இருக்கலாம், ஒருவேளை மருத்துவர்கள் வந்து இது வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்க கேட்குறாங்க நான் பண்ணலான்ட்டு இருக்கான்னு நினச்சிருக்கலாம். ஒரு சிறு குழப்பம் நம்ம மனதில் எழுந்திருக்கலாம். அந்த குழப்பத்தின் வீடு கடைசியில் உடல் இருந்தால் தானே நம்ம கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் தானே, நம்ம உடல்நிலை சிறப்பாக இருந்தால்தான் ஒரு இயக்கத்தையோ ஒரு தொழிலையோ நான் நடத்த முடியும் அடிப்படையில் அவர் எடுத்திருக்காரு. அவர் வந்து நல்ல குணமோடு நல்ல நலமோடு இருக்க வேண்டும் என்று அவர் இப்பயும் நான் வந்து அவர் நண்பராக வாழ்த்தி கொண்டே இருக்கின்றேன். இல்லையே, இல்லை, இல்லை, ஒருத்தர் கூட்டணி வந்து வைக்கலாமான்னு கேட்கும்போது எந்த அடிப்படையிலே எதற்காக எப்படி எந்த எப்படி சந்திக்க போகணும் என்று கேட்பது தவறில்லையே, ஜனநாயக நாடு தானே. யார் வேணால் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்களான்னு கூட கேட்கலாம். என்ன கூட்டணி எதுக்காக எப்படி எப்படி பண்ண போகிறோம், அப்படி இருந்தால் நம்ம கொள்கை என்ன, உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய சூழல். வில் ஹாவ் அ டிஸ்கஷன் மேபி வித் எனி பார்ட்டி, ஐ டோன்ட் மைண்ட் டாக்கிங் டு எனிபடி. நான் அப்படி சொல்லவே மாட்டேன் நான், எதுக்கு அவர் தான் அரசியலுக்கே வரலன்னு சொல்லணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எதுக்கு அவர் கேட்குறீங்க? அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஊடகங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ரஜினி முதலமைச்சராக வேண்டும், அதுவும் ஊடகங்கள் பத்திரிகை சகோதரர் சோஷியல் மீடியா எல்லாமே அவர் முதலமைச்சர்னு சொல்லும் போது நான் மனசுக்குள் தோன்றியது தேர்தலே வேண்டாமே, பொருளாதார அடிப்படையில் வந்து இப்போ வந்து பின்னாடி ஏற்பட்டிருக்கும் போது அனைவரும் வந்து இவர் தான் வருவார், இவர் தான் வர வேண்டும் என்று கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பேசாமல் முதலமைச்சர் அவர் ஆக்கிட்டு எல்லோரும் உட்காந்துருக்கலாமான்னு கூட நினச்சிருக்கான். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னவுடன் அவர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமா, அவர் ஆதரவு உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு தேர்தலையும் ரஜினியோட ஆதரவு யாருக்குன்னு கேட்டாங்களா யாரும்? இல்லை இல்லை, அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்ன பிறகு அவரை போய் எதுக்கு நீங்கள் ஆதரவு கேட்குறீங்க? நான் தான் வரலன்னு சொல்லிட்டார்ல, உறுதியாக சொல்லிட்டார்ல, வரும் வள்ளுவர் கூட நடந்த நிகழ்ச்சியை பற்றியும் அவர் உறுதிப்பட ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார், என்னை வந்து நிர்பந்திக்காருன்னு சொல்லிட்டார். அதனால் அது நடக்குது. இல்லை, அவங்க வந்து ஊழல் ஊழல்னு சொன்னால் அவங்க வந்து மனு கொடுக்குறாங்க, ஏழு அமைச்சர் எட்டு அமைச்சரா, ஏழு அமைச்சருக்கு மேலே ஒரு மனு வந்து கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவர் கவர்னர் ஹஸ் காட் த ரைட் டு கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் இந்த சீஃப் மினிஸ்டர் இது நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லுங்கன்னு கேட்கணும், அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஊழல்னு சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே புரியல, அப்போ 2G ஊழலில் போயிட்டு வந்தவங்க பற்றி என்ன சொல்கிறது, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ஊழல் நிரூபிக்கப்பட்டு இதுதான் செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன பிறகு சொல்ல வேண்டியது. நான் வந்து இந்த பண்ணுவேன் ஊழல்னு சொல்லிட்டு இது வந்து எதிர்கட்சி சொல்கிற ஒன்று தானே, இதை நம்ம வந்து உண்மையாக இருந்தால் தட்டிக்கப்படுவார்கள் யாராக இருந்தாலும். அதே மாதிரி உண்மையாக இல்லாவிட்டால் அது வந்து தேர்தலுக்கு முன்பு சொல்கின்ற ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ளப்படும். என்ன பாரு, பல முறை சொல்லிட்டேன், இது வந்து ரிப்பிட்டேஷனாக இருக்கும், ரிப்பீட்டிவாக இருக்கும். என்னென்னா ஒரு மிகப்பெரிய தலைவி ஒரு புரட்சி தலைவர்கள் மறைந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஆளுமை தன்மையால் சிறந்த ஆட்சி நடத்தி கொடுக்கலாம் இருக்கான்னு சொல்லலாம். அதனால் தான் சொல்லிட்டு உதாரணம், அவர் சிறந்த ஆட்சி நடத்திட்டுருக்காரு, அப்போ நீங்கள் எதுக்கு பொறுப்பாளர் அறிவிக்க, நீங்கள் கேட்கலாம். அதான் சார் நட்ராஜனோட உதாரணத்தை சொன்னேன், தெர் ஆர் சோ மெனி ஃபாஸ்ட் போலர்ஸ் இந்த கண்ட்ரி ஹூ போல் வெல். அதே சமயம் இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, இது ஜனநாயக நாடு, ஸோ வி கேன் ஆல்சோ ட்ரை. கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க,
இயக்கத்தின் தலைவன் வெற்றி பெற வேண்டும், முதலமைச்சராக அமர வேண்டும், அவருடைய சிந்தனையில் எழுகின்ற எண்ணங்களெல்லாம் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும்னு உதிக்கிறது ஒன்று தானே. ஸோ ஐ வில் ஆபிள் ஹேவ் த சேம் ஆம்பிஷன், நத்திங் ராங் இன் ஹேவிங் ஆம்பிஷன்ஸ் இல்லையா. பிரதமர் மந்திரி ஆகணும்னு நினைக்கலாம், நீங்கள் என்னொன்று ஆகலாம்னு நினைக்கலாம், எனிபடி கேன் பிகம் சம்படி இன் லைஃப் டுடே இல்லையா. எங்கேயோ பிறந்த நட்ராஜன் தான் திருப்பி நான் சொல்கிறேன், சாதாரணமாக ஒரு உழைப்பால் உறுதியால் இன்றைக்கி வந்து பெரிய உச்சநிலைக்கு வந்துட்டார் இல்லையா. நீ கூகுளில் போய் நட்ராஜன் நடித்தா அவர் பேர் தான் முதல்ல வருது, அதில் அவரை விட சிறந்த பந்து வச்சாலும் இல்லையா இருக்காங்க. அவரோட இவர் வந்திருக்காருன்னா வாய்ப்புகள் வருது, அந்த வாய்ப்பை மக்கள் கொடுக்கலாம் யாருக்கு வேணாம். இப்போ 234 தொகுதிக்கு பொறுப்பாளர் போட்டிருக்கேன், எதை சொல்கிறேன் நானா, அதான் சொன்னேன் 234 தொகுதிகள் பொறுப்பாளர் துணை பொறுப்பாளர் அறிவிச்சிருக்கேன், அவங்க களத்திலேருந்து வேலை செய்வாங்க. அப்போ ஒரு தொகுதிக்காக நான் வந்து போய் எங்கேயும் நான் வந்து கூட்டணி வச்சேன்னா அது வந்து சமத்துவ மக்கள் கட்சியின் கொள்கை அல்ல இது, இனிமேல் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து இருக்கோம். இல்லை முதல்ல கூட்டணிக்கு அழைத்தால் அழைப்பதற்கு முன்பு எத்தனை இடம் கேட்பீங்கன்னா அழைக்கவே இல்லைன்னா அவங்கள கேட்க வேணாம், 234 தொகுதி நின்றுட்டு போயிடுவாங்கல்ல. சொல்லலை பொறுப்பாளர் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக கண்டிப்பாக நான் தான் சொல்லிட்டேன், 1, 2, 3, 4 அப்படி நான் நிறுத்தேன். நான் மற்றவங்களை இவங்க நிற்க வேணாம் பாவம், நான் சொன்னதை புரிஞ்சல இருங்க, பதில் தான் சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், அதாவது 234 தொகுதிக்கு பொறுப்பாளர் துணை பொறுப்பாளர் அறிவிச்சிருக்கேன். நான் 1 சீட்டு 2 சீட்டு அப்படி சார், 3 சீட்டு அப்படி, அப்போ 4 சீட்டுன்னு கேட்கக்கூடாது. ஆக எங்களுடைய இலக்கு இது அல்ல, இன்று எங்களுடைய இலக்கு அதுவாக இருக்காது இன் ஃபியூச்சர். அதனால் நாங்கள் உழைச்சிருக்கோம், நான் எப்படி வந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிப்படத்தில் அமர்வதற்காக உழைத்திருக்கின்றேனோ அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்காக கடுமையாக உழைச்சிருக்கேன், தொடர்ந்து உழைச்சிருக்கேன். அதனால் அந்த உழைப்புக்கு நியாயமான முறையில் எங்களை அன்போடு அரவணைக்க வேண்டும் என்று தான் நான் கேட்பேன், அப்படி பேச்சுவார்த்தைக்கு வந்தால். இல்லாட்டி ஒரு நீச்சலில் வந்து குளம் இருக்குது, நான் நீந்தணும் நீந்தாமல் அது உள்ளே குதிக்காமே தான் இதே தான் சொல்லிட்டுருக்கேன் கட்சிக்காரங்க. 14 இயர்ஸ் 13 இயர்ஸ் மேலே ஒரு கட்சி நடத்திருக்கோம், சாதாரண விஷயம் இல்லை. இன்று உள்ள காலத்தில் எல்லோரும் வந்து போய் கிளம்பியிருப்பாங்க, என்ன பண முதலாளிகளாம் வந்து சமத்துவ மக்களுக்கு பணத்தை கொட்டியாக கட்சி நடத்திருக்கோம், இல்லை எங்களுடைய உழைப்பில் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். என்னென்ன விஷயத்தை நாம் வந்து குரல் கொடுக்கணுமோ அது குரல் கொடுத்துருக்கோம், எதுக்கு அறிக்கை கொடுக்கணுமோ கொடுத்துருக்கோம், நல்லது செஞ்சால் பாராட்டியிருக்கோம், தவறாக இருந்தால் சுட்டி காட்டியிருக்கின்றோம், அப்படி தான் செயல்பட்டிருக்கோம். ஸோ மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம், அந்த மக்கள் சேவை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ஷுட் பி மோர் இன் வாட் எவர் வே. மைய மலை மலை மையத்தோட பேசலாமான்னு கேட்டார், வேறு ஏதோ கட்சி வந்து நாளைக்கு வருவாங்க அவங்க கேட்பாங்க, நிறைய பேர் பேசுவாங்கல்ல. சரி, இன்று தேர்தலை சந்திப்பது பல வியூகங்கள் உருவாக்கப்படலாம், எந்த வியூகத்தில் சிறப்பான முறையிலே நாம் வந்து எதிர்கொள்ளலாம் என்று நான் முடிவு பண்ணுறனோ, எங்கள் ஏத்தகின் சகோதரர்கள் முடிவு பண்ணுகிறார்களோ அப்போ எடுக்க வேண்டிய முடிவு. இன்று தான் பயணித்துட்டுருக்கேன்னு சொன்னால் அதே கேட்டால் அதே பதில் தான் வரும் உங்களுக்கு, நான் எழுதி அப்படியே காமிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க அழைக்கவில்லான்னு சொன்னான்னு சொல்ல, நீங்கள் கேட்டது 1 சீட்டு 2 சீட்டு நிற்பீங்களான்னு கேட்டால் நிற்க மாட்டேன்னு சொன்னேன். 234 தொகுதி பொறுப்பாளர் போட்டிருக்கேன், அப்படி வந்து அனைத்து விதமான சூழ்நிலையில் இருந்த சூழ்நிலையில் எங்கேயுமே வந்து பிரச்சனை, அப்போ திருப்பி கூப்பிட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து தனிச்சு நின்றுலாமா, போன தடவை சொன்ன மாதிரி நின்றுட்டு ரிவர்ஸ் வாங்கக்கூடாது, நான் வந்து ஓகேன்னு சொல்லுவேன் நீங்கள் அப்புறம் வேண்டாம்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் 28, 29, 30, 31 முடிந்த பிறகு என்ன சொல்கிறான் நான் கேட்டு உறுதிப்பட வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் டைம் இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதே, டைம் இருக்குது, நிறையா டைம் இருக்குது, ரொம்ப அவசரப்படாதீங்க, நானும் அங்கே தான் உட்காந்துருந்தேன் மந்தி, நல்லா பதில் சொல்கிறேன். இது கேள்வி நீங்கள் கேட்டிங்களா, இது கேள்வி, இதை கேட்காம இதே கேட்டுட்டு இருந்தா, இது வந்து சந்தோஷமான கேள்வி மகிழ்ச்சியான கேள்வி, அதில் மகிழ்ச்சியான கேள்வி நாங்கள் கூட்டணியில் சேரவில்லைன்னு சொன்னால் சேர மாட்டேன்.